பல சொல்ல காமுறுவர் மன்றமாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். இதன் பொருள் என்னவென்றால், குற்றமற்றவை ஆகிய சில சொற்களை சொல்லத் தெரியாதவர் உண்மையாகவே பல சொற்களை சொல்லிக் கொண்டிருக்க விரும்புவர். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வியாசர் பாடியில் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்த ரவுடிக பாடியில் கபடி விளையாண்ட காலம் அது அப்படின்னு விவேக் சொல்வார் பார்த்தீங்களா. இந்த அட்ராசிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான வார்த்தை. இதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு, தப்பான அர்த்தங்களும் உண்டு, நல்ல அர்த்தங்களும் உண்டு. பொதுவாக நம்ம அரசியல்வாதிகள், அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள், அரசியல் விமர்சகர்கள், அவங்க பேசுகிற அட்ராசிட்டிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு சீமான் அவர்கள், இல்லை ஆராசா அவர்கள், கனிமொழி அவர்கள், சுந்தரவல்லி அவர்கள், சவுக்கு சங்கர் அவர்கள், இந்த மாதிரி பல பேர் வந்து பல விஷயங்கள் பேசுவாங்க. இதில் நிறைய பேர் பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கொச்சையாக பேசுகிறது, ஒரு தாக்கமாக பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது, தளம் தாழ்த்தி பேசுகிறது, அப்புறம் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அஜெண்டா ஏம், எல்லாருடைய அஜெண்டா, எல்லா அரசியல்வாதிகள் அரசியல் விமர்சகர்களுடைய ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் சித்தாந்தத்தை தாக்கணும், எதிர்கருத்துக்களை தாக்கணும், இல்லை எதிர்கருத்தியல் பேசக்கூடிய ஆட்களை தாக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். இது ரொம்ப இயல்பானது, எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதில் அண்ணாமலை அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, ரொம்பவே குசும்புக்கார். அவர் பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ் எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. ஏற்கனவே போலீஸ்காரராக இருந்ததுனால எங்கே யாருக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும், எப்போ வாங்கி கொடுக்கணும், அடித்த பிறகு வாங்கி கொடுக்கணுமா, இல்லை அடிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கி கொடுக்கணுமா அப்படிங்கிற அந்த சூட்சமம் எல்லாம் அவருக்கு தெரியுது. புள்ளி விவரத்தோடு பேசுகிறாரு. அசிங்கமாக எங்கேயும் பேசலை, தரக்குறைவாக எங்கேயும் பேசலை, கத்தி பேசலை. இப்போ சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சில அரசியல்வாதிகள்லாம் பேசுவாங்க, கத்தி பேசினாலே அது உண்மையாயிடும் அப்படின்னு நினச்சி என் உரிமை அப்படின்னு கத்துவாங்க. இப்போ எனக்கே அப்படி கத்துறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏன்னா கேமரா தம்பி ஒரு 2 செகண்டு ஆடி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கத்தி பேசுறது, அடித்து பேசுங்க, பேண்டு பெருசா, தப்பு பெருசா அப்படிங்கிற மாதிரி இந்த மேஜையை தட்டி பேசுகிறது அப்படி இப்படின்லாம் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அப்புறம் கொச்சையாக பேசுறது, பர்சனல் லைஃபை இழுக்கிறது, அப்புறம் பெண்களை இழிவாக பேசுறது, இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஆனால் இதை விட எஃபெக்டிவாக பல அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்களை நாம் இன்றைக்கி ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் பல விதங்கள் உண்டு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரியாதையாக பேசுவார். யாரை விமர்சனம் பண்ணால் கூட அண்ணே பிரதர் அப்படின்னு தான் பேசுவா அப்படி. ஆனால் அந்த விமர்சனம் பண்ணதுக்கப்புறம் இவர் நமக்கு தம்பியா, இல்லை நாம் அவருக்கு கடைசி தம்பியா அப்படின்னு வின்னரில் வடிவேல் யோசிப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாற்றி விட்டுருவார். அப்புறம் டார்கெட்டடாக அடிப்பாருங்க. அதாவது இது அது வளவளா குளக்கலான்லாம் கிடையாது, இன்றைக்கி நமக்கு டார்கெட்டு இவன், இவனை வச்சு இன்றைக்கி செய்வோம் அப்படின்னு முடிச்சுட்டு போனால் அன்றைக்கி அவனை வச்சு செய்கிறது தான் அவரோட ஃபுல் வேலை. ஸோ டார்கெட்டடாக பெனிஃபிஷியரிக்கு மோடி அவர்கள் எப்படி ஃபண்ட் அனுப்புகிறாரோ அதே மாதிரி டார்கெட்டடாக யாரை தாக்கணுமோ அவரை கூட்டு வச்சு தாக்க முடியலனா கூட அவர் மேலே இருக்கக்கூடிய தாக்குதல் எப்படின்னா, ஒரு 4 நாளைக்கு அவர் தலைமறைவாக துண்டு போட்டு தான் சுற்றணும், அந்த மாதிரி தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதுலேயும் குறிப்பாக இந்த முன்கலப்ஸோட நிலைமை, இவர் வந்ததுக்கப்புறம் அண்ணாமலைக்கு பின் அண்ணாமலைக்கு முன் அது மாறிடுச்சு. அண்ணாமலைக்கு முன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாலியாக காலில் பைக் எடுப்பாங்க, என்ன மாப்பிள்ள எங்கே கிளம்பிட்ட, அவர் மீட்டிங்கா, சரி எல்லாரும் போயிடுவோம், வடட்டி வாங்கிட்டு வந்துரு, அந்த முட்டை போண்டாவை மறந்துடாத அப்படின்னு ஜாலியாக போய் சாப்பிட்டுட்டு வாயில் போண்டாவை வச்சுக்கிட்டு சார் இதுதானே அப்படின்னு கேட்டு வெறுப்பேற்றி நிறைய அரசியல் தலைவர்களோட வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை இன்டர்வியூக்கு போகிறோன்னு தெரிஞ்சாலே சார் எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும் சார், அது ஒன்றும் இல்லை சார், ஜுரமாக இருக்குது, ஜுரமாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் ஒழுங்காக அந்த இன்டர்வியூவை கவர் பண்ணிட்டு வா, கேள்வி சொன்ன கேள்வியை கேளு அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விட்றாங்க. இந்த முன்கலப்ஸும் போய் கேட்டு அங்கே இருக்கக்கூடிய அடியை வாங்கிட்டு திருப்பி இந்த ஆலயம் இருக்குல்ல, எந்த ஆலயம்னு உங்களுக்கே தெரியும், அங்கே போய் நிற்பாங்க. ஏன்னா நான் சொன்ன கேள்வியை கேட்டியா, அதுக்கப்புறமா அடிச்சா அப்படி அடிச்சா அப்படி, என் பேரை சொன்னியா அண்ணே, உங்கள் பேரை சொன்னப்பறம் தான் அடித்தாரு அப்படிங்கிற நிலவுக்கு முன்கலப்ஸை கொண்டு போய் விட்டார். இது ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா அவங்களுக்கு இது தேவை. அதுக்கப்புறம் பாருங்கள், இவரோட அட்ராசிட்டிஸில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விஷயத்தை சொன்னாலும் புள்ளி விவரத்தோடு சொல்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டு. அதாவது 86+9 எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கணக்கு போட்டாலும் அவர் நியாயமாக கவர்மெண்ட் டேட்டா என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லா இஷ்யூலையுமே, ஏதாவது ஒரு இஷ்யூவில் புள்ளி விவரத்தை பேசுகிறது வேறு விஷயம், எல்லா இஷ்யூவோட பேசிஸே புள்ளி விவரமாக அவர் பேசுகிறதுனால அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நடக்குது. இதனால் மக்களுக்கு பயன்படுது. உதாரணத்துக்கு ஆவின்லேருந்து தான் ஸ்வீட்டு வாங்கணும், ஆவினில் என்ன தரம் இல்லையா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்ன பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக நெஞ்சை நிமித்திட்டு வந்து சொல்கிறார். என்ன சொல்லணும்னா, ஆவினில் 82 கோடி நடந்திருக்கு, வரலாறு சிறப்பு மிக்க சாதனை அப்படின்னு. அப்போ இதற்கெல்லாம் காரணம் யார், அது நாசர் அவர்களா, இல்லை ராஜகண்ணப்பன் அவர்களா, இல்லை இதெல்லாத்தையும் ஆரம்பித்து வச்ச அண்ணாமலை அவர்களா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இபியில் ஒரு கான்ட்ராக்ட் அவார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க, இப்போ அது அவார்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு வந்து சேருது. ஆலயத்தை பூட்டி வச்சுருந்தாங்க, திறக்க மாட்டேன்னு வம்பு பண்ணாங்க, 10 நாளில் ஸ்டேட்டே ஸ்தம்பிக்கு வைப்போம்
அப்படின்னு அதுக்கு அவர் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல மக்களுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த முன்னுக்கு பின் முரணா பேசக்கூடிய ஆள் திரு அண்ணாமலை அவர்கள் கிடையாது அதாவது என்ன பேசுறது அப்படின்னா நாங்கள் வந்துட்டோம்னா நீட்டை உடனே பேன் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் சூசைட்லாம் இருக்காது குழந்தைங்களோட பிஞ்சு குழந்தைங்களோட வாழ்க்கையை நாங்கள் தான் பார்த்துப்போம்னு சொல்லிட்டு வந்துட்டு நீட்டை ரத்து பண்ணல வந்துட்டு ஒன்றும் பண்ணவும் முடியல அதுக்கப்புறம் சூசைட் நடக்குது நீட்டு ரிசல்ட் வரும்போது சூசைட் நடக்குது முன்கிளப் சைலண்டாக இருக்காங்க இவங்க சைலண்டாக இருக்காங்க பெரியாரா பெரியார் இல்லைனா அப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் பெரியாரா அப்படின்னு பேசின சீமான் அவர்கள் மாதிரி மாற்றி மாற்றி அவர் பேசலை மதிமுகக்கு போயிடாதீங்க அந்த மாற்றி மாற்றி எக்ஸாம்பிளை நம்ம கொடுக்காமல் இருக்க முடியுமா திருவைகோ அவர்கள் மாதிரி இந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து இருக்கின்ற இடத்துல அந்த கட்சிக்கு அவ்வளோ விசுவாசமாக இருப்பாப்ல அந்த மாதிரி விசுவாசமாக இருக்கவே முடியாது என்னைக்கு கட்சி மாறிட்டாரோ அன்னைக்கு என்னெல்லாம் பேசின பதினி வச்சு செய்வோம் அப்படி அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி ஆதரிப்போமா என்றைக்குமே ஆதரிப்போம் அப்படிங்கிறது தான் அதிமுகவாக இருந்தாலும் சரி திரு எல் முருகன் அவர்களாக இருந்தாலும் சரி எல்லாரையுமே ஆதரிச்சுட்டு வராரு திருமாவர்கள் மாதிரியும் கிடையாது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு அப்புறம் நான் இந்து தானே அப்போ நான் இந்துவத்தை பற்றி தானே பேசணும் அப்படின்னு சொல்வார் அந்த மாற்றி மாற்றி பேசுகிறத நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் எனக்கு இந்துன்னு தான் சொல்றாங்க என் சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் இருக்கு இல்லை நான் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து தான் இருக்கிறேன் ஸோ வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலாய்ப்பதில் ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இவர் ஐஏஎம்ல படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அங்கே வந்து ஆக்சிலரி பேப்பர்ஸ் சப்ளிமெண்ட்ரி பேப்பர் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஒருவேளை கலாய்ப்பது எப்படி சிரிக்காமல் கலாய்ப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் போல் பயங்கரமாக பங்கமாக முடிஞ்சு கலாய்க்கிறாரு எல்லா இடத்துலையுமே எல்லாரையுமே முடிஞ்சு கலாய்க்கிறாரு உதாரணத்துக்கு இந்த முன்கலப்ஸ் வாங்கின அடி என்ன அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்டருந்து ஆரம்பிக்குது அஞ்சு கட்சி அமாவாசைன்னு என்றைக்கு அவர் சொன்னாரோ அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றி எவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருக்கார் கனிமொழி அவர்கள் செந்தில் பாலாஜியை பற்றி அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க கருணாநிதி அவர்களே செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க பட் பாருங்களேன் வேடிக்கையான விஷயம் இப்போல்லாம் ஒரே குட்டையில் விழுந்த மட்டம் மாதிரி மன்னிக்கவும் இப்போ எல்லாரும் ஒரே கட்சியில் இருக்கிறனால அவ்வளோ இணக்கமாக இருக்காங்க இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ப்ரொஹிபிஷன் மினிஸ்ட்ரி இது ரெண்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் ரெண்டே இடத்துல தான் திரு ஸ்டாலின் அவர்கள் பாட்டு பாடியிருக்கார் எனக்கு இப்போ சமீபத்தில் ஞாபகம் வந்து ஒன்று வந்து தந்தி டிவியில் நம்ம ஹரிஹரன் கூட பேட்டி காணும்போது ஒரு பாட்டு பாடியிருக்கார் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் பாடல்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் பறவைகள் அடுத்தது செந்தில் பாலாஜிக்காக தான் பாடியிருக்கார் அதாவது ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு நான் கூட ஒன்றா ரெண்டா அப்படின்னு வரும்போது ஓஹோ ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா அப்படின்னு சூர்யா பாட்டு அதாவது நம்ம நடிகர் மாநடிகர் சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா அவரோட பாட்டை பாடுறாரோ அப்படின்னு நினச்சேன் கிடையாது பழைய பாட்டு அவர் காலத்து பாட்டை எடுத்து பாடியிருக்காரு ஸோ ஒரு பாட்டு பாடுற அளவுக்கு வச்சுருக்காரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பர்டிகுலர் செந்தில் பாலாஜி அவர்களை அதாவது என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பொதுவாகவே அவர் வந்துட்டு இந்த எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் ரொம்பவே சூப்பராக செயல்படுவார் உதாரணத்துக்கு அந்த பை எலெக்ஷனாக இருக்கட்டும் மேடம் ஜெயலலிதாவோட கான்ஸ்டிடியூவன்சியில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி டிடிவி அவர்கள் கூட இருக்கும்போதாக இருந்தாலும் சரி அவர் வந்துட்டு எப்படின்னா அந்த லோக்கல் மக்களை எப்படி கவர்றது அப்படின்னு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும் ஆனால் அவரையே டென்ஷன் பண்ணி அவரையே கான்ஸ்டண்ட்டாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ண வச்சு அவரையே கொச்சையாக பேச வச்ச அந்த ஒரு பெருமை இருக்குது பார்த்தீங்களா அது யாருக்கு போய் சேரும் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு இதில் எல்லாம் என்னப்பா பெருமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி மெச்சோரா டீசெண்டாக நடந்துக்கணும். ஆனால் அவரையே டென்ஷன் படுத்தி மக்கள் முன்னாடி மண்டையில் களிமண் இருக்கா சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து பேச வச்சிருக்காருல்ல அது திரு செந்தில் பாலாஜி அவர்களோட வீக்னஸும் திரு அண்ணாமலை அவர்களோட ஸ்ட்ரென்த்தையும் காட்டுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ இந்த பவர் கட் ஆயிடுச்சுன்னா சாரி ஐ திங்க் அணில் போய்கிட்டு இருக்கு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ லைட்டாக குத்தி விடுறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த மேடையில் இருக்கின்றோம் எல்லாம் அணிலும் பத்திரமா இருக்கு அதனால கரண்ட் தெரியுது கரண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கு மைக்ல பேசிட்டு அணில் எல்லாமே அதனுடைய வீட்டில் இருக்கு அதாவது சும்மா போகிறவனை ஏன்ப்பா பிடிச்சி வம்பெழுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த இஷ்யூவில் சம்மந்தமே இல்லைன்னா கூட அப்பப்போ இழுத்து சம்மந்தப்படுத்தி விட்டுறாரு இதுலேருந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க இந்த இறக்கம் போதுமா கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க இந்த இறக்கம் போதுமா ஆ அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாரையும் இறக்கம் காட்டி தான் சுடுறாரு திரு அண்ணாமலை அவர்கள் ஸோ இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தராக அதாவது
செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜகண்ணப்பன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்துட்டு அப்படியே பதறி போயிட்டார் குவாலிட்டி அப்படின்னு வந்தார். அப்போ ஆவின்ல குவாலிட்டி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு இருக்கு உங்க எல்லாரையும் அந்த க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க. ஸோ கடைசியாக அவர் என்ன பண்ணிட்டாருனா சைலண்டாக இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு. சைலன்ஸ் யார் இப்போ மெயின்டைன் பண்ணுறா? திரு பிடிஆர் அவர்கள். திரு பிடிஆர் அவர்கள் அது பேசி இது பேசி எல்லாருக்கிட்டையும் வம்புழுத்து அவர் கட்சியில் இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர்கள் அவரே வந்துட்டு 2 கிலோ இறால் வாங்கி கொடுத்தா ஓகே அவர் ஆள் அப்படிங்கிற அளவுக்கு பேசினவர். இப்போ சைலண்டாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் திரு அண்ணாமலை அவர்கள் தான், அவர் எடுக்க ஒரு எஃபர்ட்ஸ் தான் அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதே மாதிரி சேகர் பாபு அவர்கள், சேகர் பாபு அவர்கள் சேலஞ்ச் பண்ணார் பிஜேபியை எப்படி டீல் பண்ணும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா திரு அண்ணாமலை அவர்கள் கை வச்சுப்பார், வேறு எதுவும் சொல்ல முடிஞ்சா கை வச்சுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இதுக்கு திரு சேகர் பாபு அவர்களோட ரெஸ்பான்ஸ் என்னென்னா, எனக்கு பாருங்க எல்லாம் இந்த முன்கலப்ஸ் பண்ணக்கூடிய வேலை தான், நான் அப்படி என்றைக்குமே சொல்லவே இல்லை எங்கேயுமே சொல்லவே இல்லை, அன்பால் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பே சிவம் அன்பே சிவம் அப்படின்னு அவர் மாறிட்டார். ஸோ இதுக்கும் எல்லாம் காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அதே போல் சீமான் அவர்களையும் அவர் விட்டு வைக்கல, அதாவது வாய்ஸ் அவுடாளில் வேறு லெவல் பேச்சாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு சீமான் அவர்கள், தமிழ் பற்றாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்களையும் இவர் விட்டு வைக்கல. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் பேச்செல்லாம் நாங்கள் சீரியஸாக எடுக்கிறதில்ல, அவர் பாட்டில் பேசிட்டு போவார், அதை இந்த திசையில் காத்தடிக்கதோ அந்த திசையில் அவர் போய்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை ரொம்பவே சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் சீமான் அவர்கள் பெருசாக இதை பற்றி பேசவும் இல்லை, இதை பற்றி அண்ணாமலை அவர்களை பற்றி பெருசாக எடுத்து அடிக்கவும் இல்லை. அப்பப்போ பாஜக ஆர்எஸ்எஸை தாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட பி டீம் தான் சீமான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கட்டமைப்பு வந்துச்சு திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு. ஸோ சீமான் அவர்களும் இன்லைன் தான் இருக்கார் பாஜகவுக்கு அப்படிங்கிறது தான் பல பேரோட கருத்தாக இருக்குது. இல்லை நாங்கள் வந்து திமுகவையும் எதிர்க்கிறோம் பாஜகவையும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சீமான் அவர்கள் எல்லா மீடியாலையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இங்கேருந்து திருமாவளவன் அவர்கள்கிட்ட போவோம். அதாவதுங்க, எங்கே போனாலும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இந்த போலி பாலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, முன்னாடி ஒன்று சொல்கிறது பின்னாடி ஒன்று செய்கிறது, அந்த மாதிரி ஆட்களை திரு அண்ணாமலை அவர்கள் லைட்டாக போகிற போக்கில் ஒரு கோடொன்று போட்டு போயிருங்க அப்படின்னு பரிதாபங்கள் சுதாகர் சொல்லுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லைட்டாக ஒரு கோடொன்று போட்டு போயிடார். எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனாதனத்தை வேறறுப்போம் அங்கே இருக்கக்கூடிய சிலைகளெல்லாம் அசிங்கமாய் பேசினேன் திரு திருமா அவர்களை, அவர் எப்படி நடந்துப்பார்னு உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து வீர ஆவேசமாக பேச வேண்டியது, டெல்லிக்கு போனீங்கன்னா சார் நான் கூட நைசுங்க நான் கூட நைசுங்க அப்படின்னு அமித்ஷாவுக்கு இவரும் டிஆர் பாலு அவர்களும் போய் வணக்கம் போட்டு போகிற காட்சியை நம்ம பார்க்குறோம். அவங்கள என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள், அதாவதுங்க ஜிஎஸ்டினா என்னன்னே ஒருத்தருக்கு தெரியாது, இருந்தாலும் அதை பற்றி வந்து கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு லைட்டாக போட்டு போகிறார். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு இன்டர்வியூவில் ஜிஎஸ்டினா என்னன்னே தெரியாது அசோகவர்தினி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவ்வளோ சிம்பிளான ஒரு ஆப்போனண்ட்டா அப்படின்னு வச்சுட்டு உட்கார வச்சு செஞ்சுருப்பாங்க. பட் இருந்தாலுமே அதை ஜிஎஸ்டியை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் தமிழ்நாடு அரசியல் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை அங்கங்கே புட்டு புட்டு வைக்கிற வேலையை திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணுறார். ஆனால் இது எல்லாத்த விட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் மேல் திரு அண்ணாமலை அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம். இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பாஜக தலைவர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாங்க அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க, செயல்படவே இல்லைப்பா அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. அவங்கவுங்களோட கான்ட்ரிபியூஷன் அந்தந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் இருந்திருக்கு, இதை மறுக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 சீட்டு வாங்கின ஒரு கட்சி அதுதான் பிரதான எதிர்கட்சியாக செயல்படுது அப்படிங்கிற அளவுக்கு பேச வச்சதுக்கு காரணம் என்னென்னா, இந்த பர்டிகுலர் பர்சன் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஆக்டிவிட்டி லெவல்ஸ், அதாவது சூறாவளி சுற்றுப்பயணமுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவர் தான், பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் ஹைலைட் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மேடைகள்லாம் போகிறாரோ அங்கே எல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களை பயங்கரமான விமர்சனம் பண்ணுறாரு, நிறைய இடத்துல ஏளனம் பண்ணுறாரு, கிண்டல் பண்ணுறாரு, தைரியமாக பண்ணுறாரு. அவரை பார்த்து நிறைய பேர் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்பீச் இருக்குது, அதில் சொன்ன சில விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பக்கம் திரு மோடி அவர்களை வைக்கிறாரு, இன்னொரு பக்கம் திரு ஸ்டாலின் அவர்களை கொண்டு போய் வைக்கிறார். ஆஃப்டர் ஆல் வை ஷுட் எம்கேஎஸ் பி த பிஎம் ஆஃப் இந்தியான்னு புக்கெல்லாம் வந்திருக்குல்ல. ஸோ இவர் ஒரு பக்கம், திரு மோடி அவர்களை ஒரு பக்கம் வைக்கிறார். திரு மோடி அவர்கள் அக்கௌண்ட்டில் ஏழை மக்கள் அக்கௌண்ட்டில் வர்றதுக்கு என்ன பண்ணுறது, காசு வர்றதுக்கு கேஸை வந்து இலவசமாக கொண்டு போய் கொடுக்குறது, அந்த விஷயத்தெல்லாம் எப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற புள்ளி விவரத்தோடு ப்ரெசென்ட் பண்ணுறார். இன்னொரு தரப்பில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் சைக்கிள் பயணம் இருக்குது பார்த்தீங்களா, திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு 2.5 லட்சம் ரூபா சைக்கிளில் வாங்கி, இந்த 2.5 லட்சம் ரூபா எந்த வாங்க இலைகளா வாங்க இலைகளா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சோசியலிசம் பேசக்கூடிய கேபிட்டலிஸ்ட் பிதாக்கள் வாங்கக்கூடிய 2.5 லட்சம் ரூபா சைக்கிளை வாங்கி, கூட ஒரு 10 பேரை வச்சு போலீஸ்காரங்க பூராத்தையும் லைனில் நிற்க வச்சு சண்டே ஒரு ட்ராமா, இதுதான் இவங்க பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்து வைக்கிறாரு. சைடில் நிற்கிறாரே, அண்ணன் செக்யூரிட்டிக்காக கேஸ் நடக்குதுல, பின்னாடி ஒரு லாரி நிற்கிது, அப்படியே அண்ணன் வாங்கினேன் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்களா பகவதி படத்தில், அந்த மாதிரி ஆட்களை கூட்டு வச்சு சைக்கிளில் போகிறதெல்லாம் ஒரு ஸ்டண்டா அப்படிங்கிற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு. ஒருபுறம் இப்படி இருக்கு, இன்னொரு புறம் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்,
இன்னொரு புறம் பாருங்க, அதாவது நரேந்திர மோடிஜி அவருடைய கண்ணுக்கு தெரிவதெல்லாம் வங்கி கணக்கு இல்லாத பெண்கள். 42 கோடி பெண்களுக்கு இந்தியாவில் வங்கி கணக்கு இல்ல, அந்த பெண்களுக்கு வங்கி கணக்கை ஆரம்பித்து கொடுத்து விட்டான். 8 கோடி பெண்களுடைய இல்லத்துல எரிவாயு எல்பிஜி சிலிண்டர் கிடையாது. முதன் முதலாக அவர்களுடைய வாழ்க்கையில 8 கோடி பெண்களுக்கு எல்பிஜி சிலிண்டர் ஆரம்பித்து கொடுத்து விட்டான். அதே போல தமிழகத்துல மட்டும் 46 லட்சம் விவசாய நண்பர்களுடைய அமர்ந்திருக்கிறார்கள். 46 லட்சம் விவசாய நண்பர்களுக்கு வருடந்தோறும் 6000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு வருகிறது. இந்தியாவில 19 கோடி விவசாயிகளுக்கு மனம் கொடுக்கிறார். நம்முடைய பாரத பிரதமருக்கு தெரியுது, இது மட்டும்தான் கண்ணில் தெரியுது. ஏழைங்க, பெண்கள், விவசாய நண்பர்கள், பட்டியலின சகோதர சகோதரிகள், இளைஞர்கள், இவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும். ஒரு பக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இன்னொரு பக்கம் நம்முடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எப்ப ECR ரோட்ல சைக்கிளிங் போலாம், எத்தனை பேர்த்தை வச்சுக்கிட்டு போலாம், அந்த 2 லட்சம் ரூபாய் சைக்கிள் அவர் போனாதான் அன்னைக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு பக்கம் பார்க்கின்றோம். ஒரு பக்கம் மோடி அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் மறுபக்கம் திமுக என்ன தெரியுமா பண்ணுது? கோயிலை பற்றி பேசுறது, கோயிலை மூடி வைக்கிறது, கோயில் உண்டியலை பற்றி பேசுறது, கோயிலில் இருக்கக்கூடிய நகைகளை ஒருக்கிறது, ஆக மொத்தம் கோயிலில் தான் உனக்கு கண்ணு, அப்போ செம்பில் தான் உனக்கு கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆக மொத்தம் கோயில்லையே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அப்போ கருத்தியல் ரீதியாக எவ்வளோ பயம் இருந்தால் பாஜக மேலே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த திரு அண்ணாமலை அவர்கள் ஹைலைட் பண்ணுறாரு. அவருடைய கண்ணுக்கு தெரிவது நம்முடைய கோவிலும், கோவிலில் நாம் செய்யக்கூடிய பூஜையும், மிக முக்கியமாக உண்டியலுக்குள்ளே இருக்கக்கூடிய தங்கமும், அது மட்டும்தான் அவருடைய கண்ணுக்கு தெரியும். இது ஆக்சுவலி உண்மையான விஷயங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாத்திகர், உங்களுக்கு என்ன வேலை கோயிலில்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பக்தர்கள்ட்ட கோயிலை விட்டு கிளம்பி போயிட்டே இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு நாத்திக கட்சி பண்ண வேண்டிய வேலை. இல்லை நாங்கள் ஹிந்து கோயிலில் மட்டும்தான் ரூல்ஸ் போடுவோம், ஹிந்து கோயில் காசு எடுத்து நாங்கள் காலேஜ் கட்டுவோம், ஹிந்து கோயில் காசு எடுத்து நாங்கள் வந்து அன்னதானம் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அது கொஞ்சம் நியாயம் தர்ம பார்க்குற ஆட்களாக இருந்தால் புரிஞ்சுப்பாங்க. அதை பற்றி நம்ம எதுவும் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் இந்த திமுக ஆட்சிக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த சாலச்சிறந்த சாதனை இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய யுத்தி என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவதுங்க, பொய் சொல்லியே ஆட்சிக்கு வந்தது, குறை சொல்லியே ஆட்சிக்கு வந்தது இந்த ஒரு கட்சி தான், வேறு யாருமே கிடையாது. 10 வருஷமாக எதிர்கட்சியாக இருந்திருக்காங்க, பொய் மட்டும் சொல்லி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்கடா, பொய்யா சொல்லிட்டு திரியிறான் அப்படிங்கிற ஒரு காமெடி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு ஞாபகம் வருது திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது. 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்தார்கள், ஒரு உலகமாக சாதனையை செய்துவிட்டு ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். எதிர்கட்சியாக இருந்த பொழுது எந்த ஒரு மக்கள் பணியும் செய்யாமல் குறை மட்டும் கூறிக்கொண்டு அறிக்கையை மட்டும் விட்டு மக்களிடம் பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஆட்சி கட்டளை அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் பாருங்கள், இதில் பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் மோடி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதைத்தான் நான் பண்ணுவேன், தலைகீழாக தான் நான் சம்மர் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ரெடியாக இருக்கார். 5 மாதம் தான், அதுக்குள்ளே எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயா நீங்கள் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த திமுக சைடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த அரசியலுக்கு வந்த பிறகு தான் உங்கள் பிஸ்னஸே பிக்கப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ முதலமைச்சர் ஆகிட்ட, நீ மந்திரி ஆகிட்டீன்னா உன்னுடைய கம்பெனியை விட்டுட்டு நீ வந்து அரசியலுக்கு வா. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நீ அமைச்சர் ஆகிட்டீன்னா கம்பெனி ஆகவே அப்படின்னு அதுதான் இப்போ பார்த்து வந்து 5 மாத காலம் கூட ஆகல. ஸோ இதில் சிம்பிளாக என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட் எதிர்ப்பு, விவசாய மக்களுக்கு நாங்கள் துணை போகிறோம், சமூக நீதி நாங்கள் பாதுகாவலனாக இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு கார்பரேட்டை எப்படி வளர்க்குறது, அதுவும் நம்ம ஆட்களை வச்சு எப்படி வளர்க்குறது. 1970களுக்கு அப்புறம் அந்த 76க்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது MGR பீரியடுக்கு அப்புறம் திமுக இருந்தது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய எல்லா செல்வந்தர்களுமே அண்ணா கூட இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பேரன்கள், அவங்களோட மகன்கள், அவங்கெல்லாம் தான் இருக்காங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் நார்த்தில் எப்படி இந்தியாவை அழிச்சிருச்சு ஒரு குடும்பத்தை வச்சு, அதே மாதிரி சில குடும்பங்களை வச்சு தமிழ்நாட்டை திமுக அழிச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நறுக்கி சுருக்கி ஸ்வீட்டாக, அந்த ஸ்வீட்டில் ஆவின் ஸ்வீட்டாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இதெல்லாம் சொல்லும்போது ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுக்குறாருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் ஒரு ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு, பின்னாடி கம்பார்ட்மெண்ட் வந்து ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு டைரெக்ஷனில் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த ட்ரெயின் ஒரு டைரக்ஷனில் இப்படி போக, இன்னொரு டைரக்ஷனில் போக கவுந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு ட்ரெயின் ஓடும் பொழுது முன்னால் செல்கின்ற வண்டியும் பின்னால் செல்லக்கூடிய வண்டியும் ஒரே நேர்கோட்டு பாதையிலே செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ட்ரெயினுக்கும் நல்லது, உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கும் நல்லது. இப்போது எப்படி இருக்கிறது என்றால், நரேந்திர மோடிஜி அவர்கள் ஓட்டுகின்ற ட்ரெயின் முன்னாடி போயிட்டு இருக்கு, முக ஸ்டாலின் அவர்களுடைய பெட்டி பின்னாடி போயிட்டு இருக்கு. ஆனால் வெகு விரைவிலே
இந்த ட்ரெயின் கவிழ்ந்து விடும். உடனே எல்லாம் மீடியாக்காரங்க, ஐயோ பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கவிழ்ந்து விடு சொல்லிட்டாரு, என்ன அர்த்தம்? நாம் சொல்வது மக்களாலேயே அது கவிழ்க்கப்பட்டுவிடும். இதுல எவ்வளவு ரெஃபரன்ஸ் வேணா கொடுத்துருக்கலாம், ஆனா அது எதுக்கு அந்த ரெயில் ரெஃபரன்ஸ், ட்ரெயின் ரெஃபரன்ஸை கொடுத்துருக்காரு? இதுக்குள்ள ஏதாவது உள்குத்து இருக்குமா இல்லையா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா பாஜகவில் ஒரு சிறப்பு விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல ஒருத்தங்களோட அம்மா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட பொண்ணு வந்து மினிஸ்டர் ஆகுது. இங்கே வந்துட்டு ரொம்பவே கடின கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவங்களை தூக்கி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக போட்டு அழகு பார்க்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல நாமக்கல்ல கோளூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் 120 ஆண்டுகளுக்கு முன்னால் செருப்பு தைக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து பிறந்து முருகன் என்கின்ற பெயரை கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினால் கண்டெடுக்கப்பட்டு மாநில தலைவராக்கி இப்போது மத்திய மந்திரி சபையிலே அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய முருகன்ஜி அவர்களை மந்திரியாக்கிய பெருமையும் கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த ஆடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆடுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆடு மேய்ச்சாவே வந்து பெரிய பதவி தூக்கி கொடுத்துட்றாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணக்கூடிய ஆட்டில் இருக்கும்போது, ஆடு எங்கள் பெருமை, நாங்கள் அதை மேய்ப்போம், அது எங்களோட விவசாய சமுதாயத்தில் ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது. கடைசியாக முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடியல் விடியல்னு சொன்னாங்களேப்பா, அது எங்கேயுமே காணுமே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விடியல் நான் கூட நமக்கு அப்படின்னு அப்பாசப்பட்டேன், ஆனால் விடியல் வேறு யாருக்கும் கிடையாது, அவங்க குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிற விஷயம் புரியாமல் ஓட்டு போட்டு அவசரப்பட்டுட்டே குமார். இன்னொரு பக்கம் விடியல் அரசு, விடியல் அரசு என்று சொன்னார்கள். நானும் கூட சரி நமக்கு தான் விடியல் வருகிறது என்று நினைத்தோம். இப்பொழுதுதான் புரிகிறது, அவர்கள் சொன்ன விடியல் என்பது அவருடைய குடும்பத்தினருக்கு, தமிழக மக்களுக்கு கிடையாது, அவருடைய குடும்பத்தினருக்கு விடியல் கொடுப்பதற்காக ஒரு அரசு. அதனால் தான் ஆட்சிக்கு வந்து 5 மாத காலம் கூட ஆகவில்லை, குடும்பத்தில் யார் யார் இருக்கிறாங்களோ 7 புதிய கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க வேற வேற ஃபீல்டு. பாருங்க, இந்த மினிஸ்டர்ஸை கலாய்க்கிறது, இவங்களை பண்ணுறது, இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதை ஏன் நம்ம அட்ரா சிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எங்கே சிட்டிக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை அட்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இவரோட பேச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு தான் அட்ரா சிட்டின்னு பேர் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சில ஆட்கள் கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, தன் வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு அதில் நிறைய ஒரு ஒரு குறும்புத்தனமான ஒரு கலாயை வச்சுட்டு மக்களுக்கு புரியும் பாணியில், பெரும்பான்மையான மக்களுக்கு புரியும் பாணியில் அவங்கள ஒரு சிரிக்க வச்சு சிந்திக்க வைக்கிறாரு பார்த்தீங்களா, அதனால தான் இது அட்ராசிட்டிஸ் அப்படின்னு நாம் நேம் பண்ணியிருக்கோம். ஸோ பதவி நிறைய நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தீபாவளி திருநாள், எல்லாருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லா பட்டாசு கிட்டாசு வெடித்து ஸ்வீட்டெல்லாம் கொண்டாடி ஜாலியாக இருப்பீங்க. ஆனால் கேமரா தம்பி அங்கேருந்து முறைக்க அப்படி, ஏன்னா இன்றைக்கும் உங்கள் கூடயே சுத்த விட்றீங்களே அப்படின்னு எல்லா கேமரா தம்பிகளும் ஃபீல் பண்ணுறாங்க. நாம் தீபாவளியை எங்கே கொண்டாடுவோண்டா அப்படின்னு அவங்களோட தான் நம்ம தீபாவளி கொண்டாட போகிறோம். இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவருக்கு சுற்றி இருக்கக்கூடிய இளம் தலைவர்களுக்கெல்லாம், யாரெல்லாம் அந்த ஸ்டேஜில் ஏறி அவர் கூட மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்களோ, உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, நீங்களும் தலைவர் ஆகலாம். காரணம் என்ன அப்படின்னா, இது குடும்ப கட்சி இல்லை அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணுறாரு. இது ரொம்பவே முக்கியமானது. அப்போ தான் வந்து ஈடுபாடு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தேசிய சேவைக்கு வேண்டியும் தெய்வீகத்துக்கு வேண்டியும் இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. அது மட்டும் இல்லாமல், வளர்ச்சி நடக்குதா இல்லையா, தாமரை மலருமா இல்லையா, பெரியார் மண்ணுப்பா அது, பச்சை மண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த பெரியாரிய கொள்கை வெறும் ஒரு வெங்காயம் தான், உரிச்சு பார்த்தா உள்ளே ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை இன்டைரக்டாக செட்டிலாக இவர் ப்ரூவ் பண்ணுறாரு. இதை ஆமோதிக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேம்பில் இருக்கக்கூடிய நிறைய ஒரு அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, இங்கே இது நடந்துக்கிட்டே இருக்குது, இங்கே டெவலப்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குது. தமிழகத்தில் வளர்ந்து வருகிறதா என்று கேட்டீர்கள், ஆமாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதை நம்ம மறுக்கவே முடியாது. இது நம்ம பெருமைக்கு வேணால் சொல்லிக்கலாம், இது பெரியார் மண், இங்கெல்லாம் வந்து காவி பூலம் மலராதுன்றது நம்ம பெருமைக்கு தற்பெருமைக்கு வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் கிராமம் கிராமமாக கட்சியின் உட்கட்டமைப்பை வளர்க்கும் வேலையை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி செந்தில் அவர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருமே என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. சோ கிரவுண்ட்ல அவங்க தொடர்ச்சி அவுட் பண்றாங்க, அவங்க வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஒத்த ஓட்டு பாஜக அப்படின்னு நம்ம ட்ரெண்ட் பண்ணலாம், அதுல வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் நீங்க எல்லாம், அதெல்லாம் ஓகே. ஆனா அது அது அதுதான் ஃபேக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி அல்ல. அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு கிராமங்களிலும் மூளை முடுக்குகளிலும் ஆர்எஸ்எஸ் பாஜக மெல்ல 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 ஊடறுத்து சென்று ஊடுருவி
தங்களுடைய கிளைகளை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள், தங்கள் சித்தாந்தங்களை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். தேங்க்ஸ் டு அண்ணாமலை அப்படின்னு பாஜக நண்பர்கள் சொன்னாலும் அங்க கட்சிக்குள்ள பாஜக கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து ஒரு சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் ஐடியா, சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் எஃபர்ட் இருந்தால் மட்டும்தான் பாஜகவோட கொள்கை மக்களுக்கு போய் சேரும். ஸோ அதற்குண்டான முயற்சி எடுக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அட்ராசிட்டி பண்ணுங்க, டீசெண்டாக பண்ணுங்க, இதை பார்த்து அரசியல் கலாச்சாரம் இங்கே மாறட்டும், நியாயமாக பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எங்களோட ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்ககிட்ட இருந்தெல்லாம் ஹாப்பி திவாலி விஷயம் சொல்லிட்டு விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்கனம் பாரதம், ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே.